பித்திருவமன்யேஷ்வவிசாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரஹாதவனன்யலப்யம் லக்ஷ்மீந்துசிம்ஹம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஹ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தஹம் சதா ஹ்ருதி ராமானுஜதயாபாத்ரம் ஜானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் வியாச்சிக்யாசதிபத்யாவிரக்ததோஷாய வெங்கடேசகவிஹ முகுந்த விலோகன முதித முனிவாகன சுக்தி பங்கி மிமாம். திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமரநாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம் இப்பொழுது அனுபவிக்க போறோம். இன்றைய தினம் முதல் பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் செய்ய போறோம். ஆழ்வார்கள் எம்பெருமானிடம் மிகுந்த ஈடுபாடுடன் இருந்தவர்கள். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே அப்படியே அவகாஹித்து ஆழங்கால் பட்டவர்கள். அந்த கல்யாண குண சாகரத்திலே மூழ்கி திளைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் கோஷ்டியில திருப்பாணாழ்வார் ஒருவர். இந்த திருப்பாணாழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் விஷயமாக 10 பாசுரங்கள் கொண்ட அமரநாதிபிரான் என்கிற ஒரு பிரபந்தத்தை அருளி செஞ்சிருக்கார். இந்த அமரநாதிபிரான் என்கிற இந்த பிரபந்தத்துக்கு பல வியாக்கியானங்கள் இருந்தாலும் சுவாமி தேசிகன் முனிவாகன போகம் என்கிற ஒரு வியாக்கியானத்தை அருளி செஞ்சிருக்கார். இப்படி அவருக்கு முன்னால் அவதரித்த ஆச்சாரியர்களுடைய அந்த வியாக்கியானங்களோட இந்த முனிவாகன போகம்ன்ற வியாக்கியானமும் சேர்றது. இது ஒரு தனி சிறப்பு. மற்ற பிரபந்தங்களுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் அருள் செஞ்சாரா இல்லையான்றது அது காலம் வந்து முடிவு செய்ய வேண்டியது. ஏனென்றால் சுவாமி அனுகிரகம் பண்ணி இருந்து அருளி செஞ்சிருந்து அது காலத்தினால அது லுப்தமாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இது மாத்திரம் நமக்கு கிடைக்கிறது, முனிவாகன போகம். ஆக சுவாமி தேசிகனுடைய இந்த வியாக்கியானத்தையும் மனசில் வச்சுண்டு, நம்முடைய பூர்வாச்சாரியால் சொன்ன வியாக்கியானங்களையும் மனசில் வச்சுண்டு நாம் இந்த உபன்யாச தொடர அனுபவிக்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ மகான்கள் இருந்த காலம், அந்த மாதிரி திருப்பாணாழ்வார் காலத்திலேயும் திருப்பாணாழ்வார் எம்பெருமானுடைய அந்த சங்கல்ப விசேஷத்தினால இங்கே ஸ்ரீரங்கம் பக்கத்தில் உறையூர் என்ற அந்த பகுதியில் அவதாரம் பண்ணி அவர் பஞ்சமராக இருந்தாலும் எம்பெருமானிடம் கொண்ட ஈடுபாடினால தினந்தோறும் தீர்த்தமாடிட்டு அவர் ஒரு காயக்கராக ஒரு பாடல் பாட்டு பாடுறவராக இருந்த காரணத்தினால அந்த ஸ்ரீரங்கம் கோயில் திசை நோக்கி கைகூப்பிண்டு அவர் தினந்தோறும் தன்னை மறந்து பாட்டு பாடிட்டு பிறகு செல்வது வழக்கம். அந்த நாளைய ஆலய கட்டுப்பாட்டின் பிரகாரம் கோயிலுக்குள் போகக்கூடிய நிலைமை அவருக்கு இல்லாது இருந்த காரணத்தினால அவர் வெளியிலேயே நின்று கொண்டு, அதாவது குருடக்கரையில் நின்று கொண்டு அவர் அந்த கோபுரத்தை பார்த்து கைகூப்பிட்டு பாட்டு பாடிட்டு போற வழக்கம். ஒரு நாள் லோகசாரங்க முனி என்பவர் எம்பெருமானுக்காக தீர்த்தம் எடுத்து கொண்டு வர சமயத்தில் இவர் வழியில் நின்று கொண்டிருக்கவே விலகிப்போ என்று சொன்னாலும் அவர் தன்னையும் மறந்து பக்தியினால இவர் கண்ணை மூடிட்டு பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் இவர் இன்னும் ஒதுங்கவில்லையே என்ற ஒரு வேகத்தில் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர் மீது எரிந்தார் லோகசாரங்க முனி. அவர் பேரில் அந்த கல் அடிபட்டது. உடனே தன் நிலை உணர்ந்து கொஞ்சம் விலகி போனார். உடனே இவர் கோயிலுக்குள் சென்றார். கோயிலில் மூலவர்கிட்ட இவர் எந்த இவர் பேரில் எந்த அவயவத்தில் அடித்தாரோ அதே அவயவத்தில் பெருமாள் மூலவருடைய சரீரத்தில் திருமேனியில் ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு இவர் பதறி போனார்.
அன்றைய தினம் ராத்திரி இவருக்கு கனவு சொப்பனம் ஏற்பட்டது. இந்த சொப்பனம்னு சொன்ன உடனேயே இந்த சொப்பன சித்தாந்தம்ன்றது நம்ம சித்தாத்வைத்த சித்தாந்த பிரகாரம் சத்தியம் நாம் ஒத்துக்கிறோம். பகவத் ராமானுஜர் இந்த சொப்பன சித்தாந்தத்தை சத்தியம் சொல்லிருக்கார். ஏக சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா அப்படின்னு கடவுபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. நாள் முழுக்க மனிதர்கள் இந்த சம்சாரத்தில் வேண்டிருக்கிச்ச எத்தனையோ கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டி வருது. இந்த கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று கொஞ்சம் தூக்க தெரியாத அவர்கள் கொஞ்சம் ஆனந்தத்தை அடையட்டுமேனு எம்பெருமான் சங்கல்பிக்கிறானா. ஏ ஏஷு சுப்தேஷு ஜாகர்த்தி, இவர்கள் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கிச்ச ஜாகர்த்தி அவன் முழிச்சுட்டு இருக்கான். தன் இஷ்டப்படி எத்தனையோ வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணிட்டே முடிச்சுட்டு இருக்கானாம். அப்படி சிருஷ்டி பண்ற அந்த வஸ்துக்கள் தான் தூங்குற சமயத்தில் இவர்கள் கனவாக காண்கிறார்கள். ஆகவே கனவு என்பதானது ஒரு சத்தியம் என்பது, ஆகவே இவர் சொப்பனத்தில் பெருமாள் லோகசாரங்க முனியினுடைய சொப்பனத்தில் பெருமாள் தோன்றி இந்த மாதிரி நீர் வந்து ஒரு கல் எரிந்து அந்த பாகவதோத்தமர் விஷயத்தில் அபசாரப்பட்டீர், ஆகவே நீர் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு உடனே போய் அவரை உங்க தோளில் சுமந்து கொண்டு வந்து என் எதிரில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி பெருமாள் அதே மாதிரி சொன்னார். சொன்ன உடனே இவர் வந்து அதே மாதிரியே பெருமாளுடைய ஆஜ்ஞைன்னு அவர்கிட்ட போய் கேட்ட அவர் பதறி போறார். என்னால் முடியாது, தேவள் மேல நான் வந்து கிட்டக்க வர்றதா அப்படின்னு அவர் ரொம்ப பயந்து பதறி போறார். அவர் இவர் திரும்ப திரும்ப சொல்லி அவரை நிர்பந்தப்படுத்தி அவரை எப்படியாவது சம்மதிக்கணும்னு சம்மதிக்க வச்சு அரை மனசோடு அவர் அதுக்கு சம்மதிக்கிறார். உடனே அவரை வந்து தன் தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். ஆகவே அப்படி தோளில் சுமந்து வர சமயத்தில் பெருமாள் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் நினச்சுட்டே அந்த ஸ்ரீரங்கம் அரங்கநகரப்பனை அப்படியே மானசிக்க அந்த அனுபவத்தில் மனசானுபவத்தால் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் இப்படி தான் இருப்பார்ன்ற இதில் அந்த மானசானுபவத்தில் அந்த பெருமாள் அப்படியே அவர் வந்து சாட்சாத்கரிக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை பெற்றுவிட்டார். அதுவும் பெருமாளுடைய சங்கல்ப விசேஷம். ஆகவே பெருமாளை சேவிக்கவே இல்லை திருப்பான் ஆழ்வார். இருந்தாலும் அந்த பெருமாள் இப்படித்தான் இருப்பார்ன்றத அவர் ஊகிச்சுண்டு அந்த தோளில் வர சமயத்திலேயே அந்த பாதாதி கேசாந்தம் அந்த பெருமாளை அவர் அப்படியே வர்ணனை பண்ணிட்டே வர்றார். கடைசியில் அந்த பெருமாள் எதிர எப்போ வந்து நின்றாரோ அப்பொழுது பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் ஒரே ஒரு பாசுரத்தை சொல்லி பெருமாளை சேவிக்கிறதாக நம்ம சம்பிரதாயம் இருக்கு. அந்த மாதிரி பெருமாளை பாதாதி கேசாந்தம் பாடின ஒரு பெருமை இந்த பானாழ்வாருக்கு உண்டு. பாணர் குலம்னு இவருடைய குலம். அந்த குலத்தில் இவர் அவதாரம் அடைத்தனால பான் பெருமாள்னு இவருக்கு திருநாமம். பானாழ்வார் திருப்பானாழ்வார்னு சொல்றோம். அப்பேற்பட்ட திருப்பானாழ்வார் அத்தி ஆச்சரியமாக இந்த மாதிரி பெருமாளுடைய பாதாதி கேசாந்தம் பாடின இந்த பிரபந்தம் தான் அமலனாதி பிரான் என்கிற பிரபந்தம். இந்த அமலன் ஆதி பிரான்ற அந்த சொல்லோட இந்த பிரபந்தம் ஆரம்பிக்கிறபடினால இந்த பிரபந்தத்துக்கு அமலனாதி பிரான்னே நம்முடைய பூர்வர்கள் பெயரிட்டார்கள். அது மாத்திரமில்லை, எம்பெருமான பாதாதி கேசாந்தம் ஸ்தோத்திரம் பண்றது ஒரு வகை அபிஷேகத்திலே இருந்து, திரு அபிஷேகம்னா கிரீடம், கிரீடத்திலே இருந்து பாதம் வரையில் கீர்த்தனம் பண்றது மற்றொரு வகை. இதுல வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன சொல்றான்னா இதுல பாதாதி கேசாந்தம் பாடுவது என்பதானது எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் எம்பெருமானுக்கே கண்ணனுக்கே ஆமது காமம்னு அழுவா சொல்ற மாதிரி எல்லாம் கண்ணனுக்குத்தான் எல்லாம் எம்பெருமானுக்குத்தான்ற எண்ணத்துல பரமை காந்தியத்தோட பரமை காந்தியாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் விரும்பாமல் அந்த எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம்ன்ற நிலைமையில கோரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரமை காந்திகள் பெருமாளை அவர் ஸ்தோத்திரம் பண்ணச்ச பாதாதி கேசாந்தம் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஏதாவது தனக்கு ஒரு கோரிக்கை இருந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் எம்பெருமான் என்ற நிலையில் இருப்பவர்கள் கேசாதி பாதாந்தம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள்னு ஒரு விவகாரம் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய கோஷ்டியில் இருக்கு. ஆக இங்கே சுவாமி தேசிகனும் பகவத்யான சோபானம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்தோத்திரம் அருள் செஞ்சிருக்கார். அதற்கு மூலமாக இந்த திருப்பானாழ்வாருடைய இந்த அமரநாதிபிரான் அமைகிறது. ஏன்னா தனக்கு முன்னால் அவதாரம் பண்ண
அழுவார். இந்த மாதிரி பாதாதி கேசாந்தம் பெருமாளை அனுபவிச்சபடினால நாமும் அரங்கநகரப்பனை பாதாதி கேசாந்தம் அனுபவிப்போம்னு சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்தை அருளி செஞ்சார். அப்படி பகவானுடைய அந்த திவ்ய திருமேனியில இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிப்பது என்பதானது ஒரு தனி ஆனந்தத்தை தரக்கூடியது. ஏனென்றால் எம்பெருமானுடைய அந்த திவ்ய அவயவங்கள் இருக்க அந்த திவ்ய அவயவங்களை நினைக்கச்சியே அழ்வார்கள், பரவசப்பட்டு போகிறார்கள். ஏனென்றால் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய அந்த திவ்ய திருமேனிய மனசானுபவத்தால எப்ப அவர் சேவிச்சாரோ, சேவிச்ச உடனே ஒவ்வொரு அவயவத்திலேயும் அவர் கண்கள் சென்றன, அப்படியே நின்று போச்சு. தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் திருவாய் மொழியில. ஆக முதல்ல அந்த எம்பெருமானுடைய திருமுடியை சேவிச்சார், தோள்களை சேவிச்சார். அப்படி சேவிச்சே வந்த ஆழ்வார் எம்பெருமானுடைய திரு கண்கள் கிட்ட வந்த உடனே அப்படியே நின்று போச்சான். ஆக இது இதை தாண்டி இன்னொரு அவயவத்துங்கிட்ட போகிறதுக்கு அவருக்கு மனசாலையாம். அந்த அளவுக்கு எம்பெருமான் ஆழ்வாரை வசீகரித்தான் நம்மாழ்வார. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இங்கே திருப்பான் ஆழ்வாரும் அடைகிறார். முதல்ல அந்த எம்பெருமானுடைய அந்த திருப்பாதத்தை இவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த திருப்பாதங்கள் இருக்க அந்த பாதங்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே எல்லாவற்றையும் நல்கக்கூடியது, நமக்கு க்ஷேமதாயியாக நமக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் திருப்பல்லாண்டு வியாக்கியானத்திலேயும் ஆசிரயன வேளையோடு, போக வேளையோடு, மங்களாசாசன வேளையோடு வாசியர இச்சேத்தனன் விரும்பும் துறை அத்திருவடிகளிலே அப்படின்னு திருப்பல்லாண்டு வியாக்கியானத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த எம்பெருமானை நாம் ஆசிரயிக்கிற சமயத்துல அந்த எம்பெருமான் சந்தோஷமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக அவன் இருக்கிற அந்த சமயத்துல, அந்த திவ்ய தம்பதிகளை ஆசிரயிக்கிற சமயத்துல, அதே மாதிரி அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிற சமயத்துல ஒவ்வொரு சேத்தனனும் ஒவ்வொரு பக்தனும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள்ல எதை நாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னா திருவடிகளை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த திருவடிகள் தான் நமக்கு நல்லதை நல்கும்ன்றத நம்முடைய பூர்வர்கள் தங்களுடைய வியாக்கியானங்கள்ல அழகாக நமக்கு காட்டி தந்தார்கள். ஆகவே எம்பெருமான் அவனுடைய அந்த திவ்ய திருவடிகளை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் திருப்பான் ஆழ்வார். அதிலும் இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானுடைய தன்மைகளை விளக்கக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கிறபடினால ஆமாலான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆதி பிரான் ஒவ்வொரு பதங்களுடைய அந்த சுவாரஸ்ய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கணும். அதுல முதல்ல பெருமாளை பெரிய பெருமாள் நம்ம சம்பிரதாயத்துல எந்த ரங்கநாத பெருமாளை சொல்றோமோ அந்த பெரிய பெருமாள் அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த எம்பெருமான் அமலன் அப்படி சொன்னார். அமலன்னா மல ரஹிதா, அதாவது சுத்தமா இருக்கக்கூடியவர், பரம பவித்திரன், பல்லாண்டுன்னு பவித்திரனைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவன் பவித்திரன். ஆக அவன் அப்படி சுத்தமாக அவன் இருக்கிறான்றதுக்கு பாவன சர்வபூதானாம் பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனன்னு ராமாயணத்துல சொன்ன மாதிரி அவன் பாவனனாக ரொம்பவும் பரிசுத்தமாக அவன் இருக்கான். அவன் பாவனமாய் இருப்பதோடு அல்லாமல் தன்னை தன் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் அவன் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமான் இருக்கிற காரணத்தினால அதையும் நாம் வந்து இதுல கருத்துல கொள்ளணும். ஏன்னா தான் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி தன்னை ஆசிரயித்தவர்களையும் ஆக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை அந்த எம்பெருமானுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட அமரன் அவன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அப்படி அமரனா இருக்கக்கூடிய அந்த நிலைமையில எந்த விதமான அந்த தோஷங்கள் இல்லாமல் சுத்தாச அந்த எம்பெருமான் இருந்திருக்கான்றதுக்கு அனஸ்மன் அந்யா அபிஷாக சீத்தின்ற உபனிஷத் வாக்கியத்தை நாம் பிரமாணமாக கொள்ளலாம். அதாவது துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரன்யா பிப்பலம் ஸ்வாது அத்தி அனஸ்மன் அந்யா அபிஷாக சீத்தின்னு ஒரு மந்திரம் இருக்கு உபனிஷத்துல. அதாவது ஒரு மரம், அந்த மரத்துல நிறைய கிளைகள், ஒரு கிளையில ஒரு பட்சி உட்கார்ந்துருக்கு, அந்த பட்சி ஒரு பழத்தை சாப்பிட்டுருக்கு, பக்கத்துல மரம் இன்னொரு பட்சி உட்காந்துருக்கு, அந்த பட்சி சாப்பிட்டு இருக்கிற இந்த பட்சியை பார்த்துட்டே இருக்குன்னு
இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். ஆக இது என்ன உள்ள அர்த்தம், இதில் என்னன்னா, மரம்ன்றது நம்ம சரீரம், அதில் இருக்கக்கூடிய கிளைகள்னா நம்முடைய அவயவங்கள். அதில் ஒரு கிளையில் ஒரு பட்சி உட்காந்துருக்குன்னா அந்த இதயமாகிய ஹிருதயமாகிய அந்த கிளையில் இந்த ஜீவன் உட்கார்ந்துருக்கான். அவன் சாப்பிட்ற பழம் எதுன்னா பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுருக்கான். பக்கத்தில் ஒரு பறவை உட்காந்துருக்குன்னா பரமாத்மா பக்கத்தில் இருக்கான். அவன் அதை சாட்சி பூத்த சனாதனஹான்னு அவன் சாட்சியாக பார்த்துட்டுருக்கான். இந்த விஷயம் இந்த உபனிஷத் மந்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அனஸ்மன் அந்யா அபிசாக சீத்தின்னு சொல்லி அவன் இவன் பிராரப்த கர்மாவை பரமாத்மா அனுபவிக்கலை, இருந்தாலும் அவன் பார்த்துட்டே இருக்கான், சாட்சியாக பார்த்துட்டுருக்கான். ஆக இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இவனுக்கு தட்டுகின்ற எந்த விதமான அந்த தோஷமும் அவன் பக்கத்திலே இருக்கிற பரமாத்மாவுக்கு தட்டுவது கிடையாதுன்னு சொல்லி அது சாஸ்திரம் சொல்கிறது. அப்பேற்பட்ட அமலனாக எம்பெருமான் இருக்கான், அப்பேற்பட்ட பரிசுத்தன் எம்பெருமான் அப்படின்றத அழகாக இங்கே சொல்கிறார். அது மாத்திரமில்லை, அமலன் ஆதி பிரான் அப்படின்னார். இதில் அமலன்ற சொல்லுக்கு வியாக்கியானம் பண்ண சுவாமி தேசிகன் மல பிரதிபதன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அதாவது எந்த விதமான தோஷமும் இல்லாமல் நிர்தோஷஸ்வரூபன் அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்கு அழகாக வியாக்கியானம் பண்ணார். ஆக நிர்தோஷஸ்வரூபனாக இருக்கிறபடியால் தான் அந்த எம்பெருமான் மோட்சப்பிரதத்துவம் எம்பெருமானுக்கு சித்திக்கிறது, அவன் மோட்சத்தை நமக்கு தரக்கூடியவன்ற அந்த அர்த்தமும் இங்கே கோச்சரமாகிறதுன்றத சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஏஷகர்த்தா நக்ரியத்தே முதலான அந்த பிரமாணங்களை சொல்லி மேற்கொண்டு அந்த எம்பெருமானுடைய அந்த உயர்வையும் அழகாக சொல்கிறார் சுவாமி தேசிகன். அது மாத்திரம் இல்லை, காரணத்துவம் மோட்சப்பிரதத்துவம் இது ரெண்டும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான முக்கியமான தன்மைகள். உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்திருப்பவன் சர்வேஸ்வரன், அத்தோடு நில்லாமல் மோட்சப்பிரதத்துவம் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஆக எம்பெருமானை பற்றி சொல்லணும்னா அவனுடைய அடையாளம் என்னன்னா சுவாமி தேசிகன் சொல்றார், காரணத்துவம் மோட்சப்பிரதத்துவம் இது ரெண்டும் சத்திர சாமரங்கள் போல, அதாவது குடை சாமரம் இது மாதிரி அந்த சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு விசேஷமான சின்னங்கள் அடையாளங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கு அழகாக அருளி செய்கிறார். ஆக அப்பேற்பட்ட அமலன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அத்தோடு இல்லாமல் அமலன் ஆதி அப்படின்னார். ஆதினா ஆதீயத்தே இது ஆதிஹி அப்படின்னு இந்த விற்பத்தி, ஆதீயத்தே அப்படின்னு அர்த்தம்னா அனைவராலும் கொல்லப்படுபவன் அர்த்தம், எல்லோரும் அவனை ஆசிரியிக்கிறார்கள். ஆனபடினால ஆதின்ற சொல்லுக்கு பொதுவா சம்ஸ்கிருதத்துல முதல் முதலாமவன் அர்த்தம் இருக்கு, ஆனா வியாக்கியானக்காரா இந்த பாசுர வியாக்கியானத்துல அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலவா, ஆதின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தனா அர்த்தம்னா எல்லாரும் அவனை சுவீகரிக்கிறா ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்திருந்திருக்கா. ஏன்னா பொதுவா சாஸ்திரங்கள்ல சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரத்துல ஆதிரந்தியேர சகேதான்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அங்க ஆதின்ற சொல்லுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அப்படி சொல்றோம் இல்லையோ, அந்த ஆதின்னா எஸ்மாத்து பூர்வம் நாஸ்தி பரம் அஸ்தி ச ஆதிஹின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. எதை காட்டிலும் முன்னாடி ஒன்றும் இல்லையோ பின்னாடி எல்லாம் இருக்கோ, முன்ன இருக்கக்கூடாது பின்னாடி இருக்கணும், அந்த மாதிரி எது இருக்கோ அதுக்கு ஆதின்னு பேருன்னு வியாக்கரணத்தை சொல்லிருக்கா. அந்த அர்த்தத்தை இங்க எடுத்துக்கல, ஆதின்ற சொல்லுக்கு ஆதியத்தை இத்தி ஆதிஹின்னு சொல்லி எல்லாரும் இவனை சுவீகரிக்கிறா கை கொள்கிறார்கள் அப்படின்ற அர்த்தத்துல ஆதீனத்தை இங்க சொல்றா. ஆனபடினால அப்பேற்பட்ட இவன் எல்லாராலேயும் விரும்பப்படுபவன் ஸ்பிருகணீயனாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்தை இந்த ஆதின்ற சொல்லானது நமக்கு சொல்றது. அமலன் ஆதி பிரான், பிரான்னா உபகாரகன் அர்த்தம், அதாவது அவன் எத்தனையோ உபகாரம் பண்றான் நமக்காக, அவன் நமக்கு கரண கலையபராதிகளை கொடுக்கிறான், இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான், அந்த உபகாரத்தை காட்டிலும் வேற மற்றொரு உபகாரம் நமக்கு தேவையா? இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மரமாகவோ ஒரு செடியாகவோ ஒரு கொடியாகவோ படைக்காமல் நம்ம சிருஷ்டி பண்ணச்சியே மனுஷிய சிருஷ்டியாக
நம்ம படைச்சு நமக்கு ஒரு உபகாரம் அவர் பண்ணியிருக்கிறபடினால அவன் தான் உண்மையாக பிரான் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட உபகாரம் செய்யக்கூடிய அந்த எம்பெருமான் அமலன் ஆதி பிரான் அப்படின்னார். அது மாத்திரமில்ல, அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், அடியார்கள் அவனுடைய பக்தர்கள், அவனுடைய பக்தர்கள் கிட்ட வேரன்போட இருக்குமாறு அந்த எம்பெருமான் செய்கிறான். இதுவும் அவனுடைய சங்கல்ப விசேஷம். அதாவது நாம் மனுஷிய ஜென்மாவை அடையிறது விசேஷம் இல்லை, அதை காட்டிலும் அந்த ஜென்மாவை நான் அடைஞ்ச நாம் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள் அடியவர்கள் என்ற நிலையோடு நாம் நின்று நிற்கக்கூடாது. அந்த எம்பெருமான் கிட்ட அடிமை தொழில் புரிகின்ற அந்த பக்தர்கள் இருக்காளே, அந்த பக்தர்கள் தான் பாகவதர்கள். அந்த பாகவதர்களுக்கும் நாம் அடிமை தொழில் புரியக்கூடிய அளவுக்கு, அவாளையும் கௌரவப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் நம்மை மாற்றின்றோமானால் உண்மையாக அப்படி இருக்கிற நம்ம பார்த்துதான் எம்பெருமானன் நம்ம கிட்ட சந்தோஷப்படுகிறான், நமக்கு அனுகிரகத்தையும் அவன் பண்ணுகிறான். அதாவது அனாதிருத்த அனாதிருத்த சுத்தம் கேகி புருஷம் அபிநந்த தீன்னு சாஸ்திரம். அதாவது ஒத்த ஒரு பெரிய மனுஷங்கிட்ட ஏதோ டொனேஷன் வாங்கறதுக்காக, நன்கொடை வாங்கறதுக்காக வரான். பெரிய பங்களா வாசல்ல ஈஸ்டர் பர்த்து நம்ம பேப்பர் படிச்சிருந்திருக்கான். அவன் சின்ன கேட்டை திறந்து உள்ள வரான். அவனுக்கு அந்த வீட்டு எஜமானனுக்கு ஒரே பிள்ளை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த பையன், தனக்குத்தானே பந்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான். இவன் சின்ன கதவு திறந்து கேட்டை திறந்து உள்ள போச்சு, அந்த பந்து இவன் முதுகில் இவன் மேல பட்டுடுத்து உடனே கோபப்பட்டு அந்த பையனோட ரெண்டு கையை பிடிச்சிட்டு அந்த பையனை அந்த எஜமானன் பார்த்துருக்கு அடிச்சுட்டான். இவன் அடிச்சுட்டு உடனே அவர்கிட்ட போய் எங்க ஊர்ல கோவில் கட்டுறோம், அதுக்கு வந்து நன்கொடை கொடுக்கணும்ட்டு அந்த ரசீது புக்கு அவர் எதிர நீட்டினா அவர் வந்து ரசீது புக்கில் அவர் தன்னுடைய தொகையை எழுதுவாரா? எப்படி எழுத மாட்டாரோ? அவர் கண்ணெதிரிலேயே அவர் பிள்ளைய வந்து அடிச்சுட்டு அவர் எதிர நின்று இந்த மாதிரி எனக்கு நன்கொடை தரணும்னு அவர் எப்படி ஒத்துக்க மாட்டாரோ? அந்த மாதிரி எம்பெருமான் திருமுன்பே அவனுடைய பக்தர்களை நாம் அலட்சியப்படுத்திட்டு நாம் மட்டும் பெருமாள்கிட்ட போய் நிற்கிறோம்னு எம்பெருமான் எதிரில் போய் நின்றோமானால் அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் செய்ய மாட்டான். இது சாஸ்திரம். ஆனபடினால அதை மனசுல வச்சுட்டு ஆழ்வார் சொல்றாருங்க, அடியார்க்கு என்னை ஆட்படுத்த சொல்ற அடியார்கள் எம்பெருமானுடைய பக்தர்கள், அவர்களுக்கும் நான் தாசனாக, ந கேவலம் பகவதி தாசக, எம்பெருமான் கிட்ட மாத்திரம் அந்த பக்தனாக இல்லாமல் அவனுடைய அடியார்கள் இருக்காளே பாகவதாள், அவர்களுக்கும் நான் வந்து அடியவனாக இருக்கணும்னு அவன் செய்ய ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கானே. ஆஹா, எப்பேற்பட்ட உபகாரம் இது! ஆகவே அடியாருக்கு என்னை, அடியேன் எப்படிப்பட்டவன் ஆழ்வார் சொல்றார், தான் தாழ்குலத்தில் பிறந்திருந்தாலும் அப்படிப்பட்ட என்னை அடியவர்களாகிய அந்த பாகவதாளுக்கு ஆட்படுத்த அடிமையாக்குவதே வந்த விமலன். அதனால ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் ஏற்பட்டிருக்காம் ஆழ்வாருக்கு. ஆக அதனால ஆழ்வாருக்கு எப்படி ஒரு மேலாம் தன்மை ஏற்பட்டதோ அந்த தன்மை ஏற்படுத்தின எம்பெருமானும் பிரகாசிக்கிறானாம். ஆக ஆழ்வார் அடியவர்களுக்கு இவர் தாசனாக ஆகுமாறு எம்பெருமான் செஞ்சதுனால அவனுக்கே அதனால ஒரு ஒளியானது ஏற்பட்டிருத்தான், ஒரு பிரகாசமானது எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கான். ஆக விமலன்ற சொல்லால ஆழ்வார் அதை சொல்றார். அது மாத்திரமில்ல, நித்திய சூரியர்கள் அத்தனை பேருக்கும் அவன் தலைவனாக இருக்கான் சர்வேஸ்வரன். ஆக விண்ணவர் நித்திய சூரியர்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர், அதே மாதிரி அனப்பாயிகள்னு 9 பேர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கா, அந்த 9 அனப்பாயிகள் மற்றும் உள்ள அந்த பத்தர்கள், பத்த ஜீவர்கள், அதே மாதிரி முக்தாத்மாக்கள், இவன் அத்தனை பேரும் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவன் அத்தனை பேரும் விண்ணவர் என்று பெயர் சொல்லால் அழைக்கப்படுபவர்கள். அவர்களுக்கு கோன் அப்படின்னா தலைவனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். விண்ணவர் ஹோன் விரையார் பொழில் வேங்கடவன், ஆசிரியர்களுக்காக பரிமளம் மிகுந்ததான விரை ஆறு பொழில், பரிமளம் மிகுந்ததான சோலைகளோடு கூடியதான அந்த திருவேங்கட மலையில வேங்கடவன், வேங்கடவனாக வந்து தங்கியிருக்கான் சர்வேஸ்வரன். ஆக நேராக சிவைகுண்டத்திலிருந்து
கீழே இறங்கி வந்து அல்லது திருப்பார்கடலிலே இருந்து கீழே இறங்கி வந்து இந்த திருப்பதி மலையில வந்து நின்றானாம் சர்வேஸ்வரன். அப்படி வந்து நின்ற உடனே அப்படியே பூலோகத்தை பார்க்கிறான். பார்த்த உடனே தான் தங்குவதற்கு ஏற்ற இடம் எதுன்னு பார்க்கிறான். தான் இழைப்பாடுவதற்கு ஏற்ற இடம் எதுன்னு பார்க்கிறான். பார்த்த உடனே ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி சோலைகள் சூழ்ந்த அந்த திருவரங்கத்துல ஒரு பக்கம் கொள்ளிடம், ஒரு பக்கம் திருக்காவே காவேரி, ரெண்டும் பாய்ந்து கொண்டிருக்கிற புரோகிக்கின்ற அந்த இடம், அதன் நடுவிலே அங்க வந்து சயனிச்சுட்டானான். அழகாக மலையில வந்து தங்கி கீழே ஸ்ரீரங்கத்துல வந்து சயனிச்சுட்டான்னு சுவாரஸ்யமாக நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணுவார்கள். அதற்கு முன்னால் அதாவது அர்ச்சா திருமேனியோட இந்த பூலோகத்துல எம்பெருமான் பிரவேசிக்கின்றான். அர்ச்சா ரூபமாக அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். ஆக நேராக ஷீராப்தியிலிருந்து ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவ நிகேதனா நாதபரியங்கம் உசுருஜகி ஆகதோ மதுராம் புரியும்னு ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் அந்த நாற்றங்கால் மாதிரி திருப்பார்கடல் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு அவதாரத்துக்கும் மூல இடமாக அந்த திருப்பார்கடல் இருக்கிற காரணத்தினால இங்கே அர்ச்சாவதாரங்களுக்கு கூட அந்த எங்கேருந்து அர்ச்சா திருமேனி பெருமாள் கிளம்பினார்னு சொன்னா திருப்பார்கடல்லேருந்து புறப்பட்டு வந்து நேராக திருப்பதி மலை மேல வந்து நின்று இழைப்பாருண்டு திரும்பவும் நேர போய் ஸ்ரீரங்கத்துல போய் சயனிச்சுட்டான்னு சுவாரஸ்யமாக சொல்லுவார்கள். ஆக இந்த திருப்பதி மலை எப்படி இருக்குன்னா விரையாறு பொழில்னு ஆழ்வார் இங்க அழகா சொல்றார். விரையாறு பொழில்னா நிறைய பரிமளத்தோடு வாசனையோடு கூடினதான சோலைகள் இங்க நிறைய இருக்காம். இந்த சோலைகள் எப்பேற்பட்டதுன்னா எல்லோரும் விசிரமிப்பதற்கு இழைப்பாடுவதற்கு ஏற்ற இடமாக இது அமைஞ்சிருக்கு இந்த திருப்பதி மலை. சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகதன்னை வாழதென்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே என்றார் திருவாழ்வார். திருவேங்கடமுடையானிடம் சரணாகிதி பண்ற சமயத்துல அவர் சொல்றார், சென்னி ஓங்கு நிறைய சிகரங்களோடு கூடினதான ஓங்கி இருக்கக்கூடிய சிகரங்களோடு கூடின தன் திருவேங்கடமுடையாய் ரொம்பவும் குளிர்ச்சி மிகுந்த திருவேங்கடமுடையாய் திருவேங்கடத்தை வாசஸ்தானமாக கொண்டவனேன்னு பெரியாழ்வார் ஸ்தோத்திரம் பண்றார். இந்த திருவேங்கட மலை ரொம்பவும் குளிர்ச்சி மிகுந்ததாக இருக்கு அப்படின்னால மேலுலக வாசிகள் தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கு இறங்கி வராளாம். சுவாமி தேசிகன் அம்ச சந்தேசத்துல இது அழகாக வர்ணிக்கிறார். மேலேந்து கீழே இறங்கி வராளாம் தேவலோக வாசிகள், அதே மாதிரி நித்திய சூரிகள், அதே மாதிரி பூலோகத்திலேருந்து மேல மலையேறி வருகிறார்களாம். அப்படி மலையேறி வரும் பொழுது இழைப்பாடும் இடமாக இருதரத்தாருக்கும் இந்த திருப்பதி மலை இருக்காம். அதை அழகாக வர்ணிக்கிறார்கள். அந்த மாதிரி இங்க சோலைகள் அதிகமா இருக்கிறபடினால சோலைகள் சூழ்ந்த இந்த இடம் அந்த சோலைகளோடு கூடின வேங்கடவன் திருவேங்கட மலையில வந்து தங்கினவன். ஆக வேங்கடம்ன்றது இந்த பருவ மலைக்கு பேரு. வேம்னா பாவக்கூட்டங்கள்னு அர்த்தம், கட்டாயம்னா அதை எரித்தல்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் பாவங்கள் பண்ணிடுறோம், அந்த பாவங்களுக்கு பிராயசித்தம் தேடி நாம் அலையிறோம். அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல போயிடுறது எங்க என்ன திருப்பதி மலை மேல ஏறி வந்தோமானால் நாம் இதுவரையில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுறதாம். ஆக பாவங்களையெல்லாம் தீர்க்கும் மலையாக இது இருக்கு. கண்ணன் அடியமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினைய இருவினையும் கரியும் வெறுப்பு தென்னமது வீடன்ன திகழும் வெறுப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெறுப்பு. சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல ரொம்ப அழகாக இந்த திருப்பதி மலையை பற்றி சொல்லச்ச வெறுப்புன்னா மலை, இந்த திருப்பதி மலை நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய மலை. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, விண்ணவர் மன்னவர் இவ அத்தனை பேரும் விரும்பக்கூடிய மலைன்னு சொல்லிருக்கார். அதனப்படிதான் அப்பேற்பட்ட இந்த திருப்பதி மலை பரிமளம் மிக்க சோலைகளோடு கூடின மலை. அங்க திருவேங்கடவன் இருந்திருக்கான். ஆக வேங்கடம் சர்வ பாபானி வேம் பிராகு கடஸ்தத்தாக உச்சியத்தேன்னு புராணம் வெங்கடாச்சல மகாத்தியம் சொல்றது. ஆனப்படினால பாவ கூட்டங்களுக்கு வேம்புன்னு பேரு, கட்டாயம்னா அதை எரித்தல், பாவங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய மலைதான் இந்த வேங்கட மலை. அந்த வேங்கட மலைக்கு சொந்தக்காரனாக
திருவேங்கடமலையான் திகழ்கிறான். ஆக வேங்கடமலையில் வேங்கடவன் அந்த வேங்கடமலையில் வந்து தங்கியிருக்கான் சர்வேஸ்வரன். அவன் எப்படிப்பட்டவன்? நீமாலன். நாம் அந்த எம்பெருமானை ஆசிரியத்துவமானால், திருவேங்கடமலையானை ஆசிரியத்துவமானால் அவன் நமக்கு அனுகிரகம் பண்றான். அப்படி அனுகிரகம் பண்ற சமயத்துல நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன்னு அவன் ஒன்னும் கேட்கல. ஆக கைமாறு கருதாத ஒரு சுத்தியை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறபடினால நிமலன் நின்மலன் சொல்றீங்க. நின்மலன் சொல்லு நிமலன் நிமலன் கைமாறு கருதாது இருக்கக்கூடிய அந்த சுத்தியை உடையவனாக எம்பெருமான் இருக்கின்றான். ஆக நம்மை அவன் எதையுமே கேட்கல. அவன் வந்து நம்மிடம் அவன் எதிர்பார்ப்பது உண்மையான பக்தி நமக்கிட்ட இருக்கா அப்படின்றதான் எதிர்பார்க்கிறான் சர்வேஸ்வரன். யோமே பக்தியா பிரயச்சத்தின்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு அந்த பக்தியை மாத்திரமே அவன் எதிர்பார்க்கிறான். ஆனபடினால மற்றபடி நம்மிடம் இருந்து எதையும் அவன் எதிர்பார்க்கல. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில எம்பெருமான் இருக்கிற காரணத்தினால அவன் நிமலனாக ஆகிறான். அப்பேற்பட்ட அந்த நிமலனாக கைமாறு கருதாது இருக்கக்கூடிய அந்த சுத்தியோடு கூடினவனான நின்மலன் ஆக நம்ம போன்ற பக்தாளுக்கு ஏதாவது நாம் செஞ்சே ஆகணும்ன்ற அந்த சங்கல்பத்தோடு கூடி இருக்கின்றான் சர்வேஸ்வரன். ஆகவே நின்மலன்றார் ஆழ்வார். நின்மலன்னா நாம் வந்து இந்த பக்தாளுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த திருவேங்கட மலையில நின்று கொண்டு சேவை தருகின்றான் சர்வேஸ்வரன். ஆக திருவேங்கட மலையானாக அவன் நின்று கொண்டு சேவை தருவது என்பதானது சுவாமி தேசிகன் அழகாக முனிவாகரன் போகத்துல சொல்றார். அதாவது திருப்பதி மலை, அதாவது இருள் தருமா ஞானம்னு இந்த சம்சாரம் ரொம்ப இருட்டோடு கூடினது. இருள் தருமா இருளை தரக்கூடியதான ரொம்ப அந்தகாராவிருத்தமான இந்த தேசத்துல இந்த பூலோகத்துல குன்றிலிட்ட விளக்காக திருவேங்கடமலையான் பிரகாசிக்கின்றான். ஆக இருள் நீங்குவதற்கு ஒரு விளக்கு தேவை அல்லவா? அந்த விளக்கு ஏத்தப்பட்டிருக்குது. எங்க ஏத்தி வச்சிருக்கா அந்த விளக்கு? என்ன, திருப்பதி மலைமேல ஏத்தி வச்சிருக்கலாம். ஆக ஒரு உயரமான இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அந்த பிரகாசமானது எல்லா இடத்திலையும் பாயும் அல்லவா, ஒளி பரம்பும் அல்லவா. அப்படி ஒளி பரம்பினாற போலே எங்க பார்த்தாலும் அந்த ஒளி பிரகாசம் தெரியற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக உயரமான இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற விளக்காக திருவேங்கடமலையான் பிரகாசிக்கின்றான். ஆக திருவேங்கடமலையானையே விளக்காக சொல்லுவது நம்முடைய ஆழ்வார்களுடைய வழக்கம். அதிலும் பொதுவாக எம்பெருமானையே விளக்காக சொல்லுவது அவருடைய வழக்கம். ஏன்னா வெங்கடீரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றினு ஆழ்வார் அந்த சூரிய வம்சத்திலேயே விளக்காக ராமபிரான் தோன்றினான்னு சொல்றார். ஆயர் பாடிக்கு அணிவிளக்கு அப்படி சொல்லி கிருஷ்ணாவதார விஷயத்திலையும் கிருஷ்ணனை பத்தி சொல்லச்ச ஒரு விளக்காக பேசினார்கள். விளக்குன்னா என்ன அர்த்தம்? தீபம்னு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல. தீபம்னா அர்த்தம் என்ன? ஸ்வபர பிரகாசா தீபகா, தன்னையும் காட்டிக்கொண்டு இதர வஸ்துக்களையும் எது காண்பிக்குமோ அதற்கு பேர் தீபம்னு பேரு. அப்பேற்பட்ட தீபமாக எம்பெருமான் விளங்குகின்றான். இதை நமக்கு தெரிவிக்கும் வண்ணம் திருமங்கை ஆழ்வார் அண்ணங்கோயில்ன்ற திவிதேசத்துக்கு எழுந்துள்ளார். அண்ணன் பெருமாள் கோயில் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திவிதேசம். அந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்ற வேலையில அந்த ஊர் பெருமாள் சீனிவாசன், அந்த அண்ணன் பெருமாள் பிரார்த்தனா ஸ்தலம். அந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்ணச்ச உடனே மேயார் திருவேங்கடம் வேடார் திருவேங்கடம் மேய விளக்கேன்னு சொல்றவர். வேடர்கள் சஞ்சரிக்கின்ற திருவேங்கட மலை மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு கோல் பிரகாசிப்பவனேன்னு அழ்வார் அழகாக திருமங்கை அழ்வார் அண்ணன் பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். ஆக அண்ணன் கோயில்ல நின்றுண்டு திருப்பதி பெருமாள் அவருக்கு ஞாபகத்துக்கு வராருன்னா, அதுவும் எப்படி ஞாபகத்துக்கு வந்தார், அழ்வார் நினைவுக்கு வந்தார்னா ஒரு விளக்காகவே நினைவுக்கு வந்தார். ஆக எம்பெருமான் குன்றிலிட்ட விளக்காக பிரகாசிப்பவன், இருள் தொருமா ஞானத்தில குன்றிலிட்ட விளக்காய் எம்பெருமான் பிரகாசிக்கிறான்னு சுவாமி தேசிகன் அருளி செய்தபடி முனிவாகன போகத்துல விளக்கினார் போலே எம்பெருமான் இங்கே விளக்காக பிரகாசிக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் திருவேங்கடமலையான் அவன் நின்மலன். நமக்கு ஏதாவது செஞ்சானம்ன்ற நமக்கு அனுகிரகம் பண்ணன்றதுக்காகவே அவன் இங்க இருந்திருக்கான் திருப்பதி மலையில. நீதிவானவன் அது மாத்திரம் இல்ல, அவன் சர்வசேஷி, நம் எல்லோருக்கும் அவன் சேஷி. சேஷின்னா அவன் வந்து எஜமானன், நாம் சேஷர்கள்,
சேஷர்கள்னா தாசர்கள். ஆக நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் சேஷசேஷி பாவ சம்பந்தம். சேஷர்கள்னா நாம் தாசர்கள். தாசபூதா சுத சர்வேஷி ஆத்மான பரமாத்மன அதோகம் அபிதே தாசா இதி மத்வா நமாம்யம்னு மந்தர்ராஜபத ஸ்தோத்திரத்துல சிவனுடைய வார்த்தை இது. அத்தனை பேரும் உன்னுடைய தாசர்கள்னு அவன் சொல்றான். ஆனபடினால அப்பேற்பட்ட தாச வர்க்கத்தை சார்ந்த அத்தனை பேரும் சேஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சேஷின்னா நம்மை காட்டிலும் உயர்ந்தவன், அவனை நாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கோம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு தகுந்தவனாக அவன் இருக்கான். ஆனபடினால அவன் சேஷி என்று அழைக்கப்படுகிறான். ஆக எஜமானனாக அவன் இருக்கின்றான். ஆகவே அந்த சேஷசேஷி பாவம் அந்த சம்பந்தம் கொஞ்சம் கூட தப்பாமல் அவன் சேஷியாகவே இருந்து கொண்டு நம்மை அவன் அனுகிரகம் பண்றான். ஆக அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் பரமபதத்துக்கு அவன் நிர்வாகக்கனாக இருக்கான். அந்த சிவைகுண்டத்துக்கும் நிர்வாகக்கனாக இருக்கான். நீ விவானவன் அவன் யாருன்னா நீள் மதில் உயர்ந்த மதில்களோடு கூடின அரங்கத்து. இந்த சம்பிரதாயத்துல கோயில்னு அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல கோயில்ல கண் வளர்ந்து அருள்கின்றான் அரங்கநகர் அப்பன். அம்மான் நமக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அழகிய மனவாளன் பேசப்படுகின்ற அந்த சர்வேஸ்வரன் ரங்கநாதன், திருக்கமலபாதம் அந்த ரங்கநாத பெருமாளுடைய அந்த திருவடி தாமரை அந்த திருவடிகள் வந்து அது தானே வந்துருத்தான். அப்படி வந்து என் கண்ணின் உள்ளனவொக்கின்றவே, என் கண் உள்ளுக்குள்ள அப்படியே புகுந்து அந்த திருவடிகள் என் கண்ணெதிர் அப்படியே தென்படுகின்றன அப்படின்னு ஆச்சரியமாக ரொம்ப ஆசையாக ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கின்றார். அதிலும் எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை பற்றி சொல்லச்ச நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரொம்பவும் சந்தோஷத்தை அடைஞ்சு எம்பெருமானுடைய திருவடியை அவ வந்து ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுவாள். அதிலும் இந்த பாசுரத்தில் ரெண்டு திவ்ய தேசத்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார் ஆழ்வார். பொதுவா அமரநாதி பிரான்றத ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் விஷயமாக இந்த பிரபந்தம் இருந்தாலும் அந்த ரங்கநாத பெருமாள் இங்க வந்து சயனிச்சிருக்கான்னா நேரம் மேலேந்து கீழே இறங்கி வந்த இடத்தையும் நாம் சொல்ல வேண்டாமான்னு ஆழ்வாருக்கு தோணித்து. ஏன்னா அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பொலிய விட்ட இடம்னு பூர்வாச்சாரியால் சொன்ன மாதிரி அர்ச்சாவதாரத்திற்கு அவன் முதல் முதல் தன்னுடைய திருவடிகளை கீழே பதிச்ச இடம் எதுன்னா அந்த திருவேங்கட மலை ஆனபடினால அப்பேற்பட்ட திருவேங்கட மலைய முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த திருவேங்கட மலையான முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணார். ஏன்னா இந்த லீலாவிபூதியில இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல் விருந்தாக அத்தனை பேருக்கும் அருள் பரிபாலிப்பவனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் திருவேங்கட மலையான். அந்த திருவேங்கட மலையான பத்தி சொல்லச்சியே பிரபந்த வியாக்கியானங்கள்ல சொல்றா நாவேவ யாந்தம் உபயே ஹவந்தே அப்படின்னு வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வேத மந்திரத்தை உதாரணமாக இங்க பிரமாணமாக நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல சொல்றா. அதாவது திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக பூலோகவாசிகளும் தயாரா இருக்கா மேலுலக வாசிகளும் தயாரா இருக்கா. இது எப்படி இருக்குன்னா ஒரு நதியில ஒரு படகு போயிட்டு இருக்கு. அந்த படகுல தங்களுக்கு இடம் ஓணும்னு இந்த கரையில் இருக்கவாலும் கூப்பிடுறா அந்த எதிர்கரையில் இருக்கவாலும் கூப்பிடுறாராம். அந்த மாதிரி பூலோகவாசிகளும் விரும்புகிறார்கள் மேலுலகவாசிகளும் விரும்புகிறார்கள். அப்படி அப்படி விரும்பக்கூடிய அந்த ஒரு படகு மாதிரி இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான். ஆனபடினால அது மாத்திரம் இல்ல அந்த திருவேங்கடமுடையான் எப்படி இருக்கான்னா சக்ஷுர் தேவானாம் உத மர்த்தியானாம்னு வேதம் சொல்ற மாதிரி கண் போன்றவனாக எம்பெருமான் விளங்குகின்றான். ஆக தேவானாம் சக்ஷுகு மர்த்தியானாம் சக்ஷுகு தேவர்களுக்கும் அவன் கண் போன்றவன், அதே மாதிரி மனிதர்களுக்கும் அவன் கண் போன்றவன் ஒரு அர்த்தம். இந்த சக்ஷுகுன்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருத நிகண்டூர கண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் நிர்வாக கண்ணு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக தேவதைகளுக்கும் அவன் நிர்வாக கண், நம் போன்ற மனிதர்களுக்கும் அவன் நிர்வாக கண், நம்மை எல்லாம் நிர்வகிப்பவன்ற அந்த ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனேன்னு திருவாய் மொழியில சுவாமி நம்மாழ்வார் பாசுரம் விட்டார். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையாருக்கு பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த நித்திய முக்தர்கள்
நித்தியசூரிகள் முக்தர்கள் அவள் இந்த திருப்பதி மலைக்கு வந்து இந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும் அவளும் ஆசைப்படுறாளாம். ஏன்னா வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு இந்த எம்பெருமானுக்கு அவள் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளில கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்படுறாள். ஆஹ், நித்தியசூரிகள் வந்து இங்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வாளா உண்டுன்றா. ஏன்னா அதாவது சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம்னு ஒரு பிரபந்தம் அருள் செஞ்சிருக்கார். அந்த திருவிருத்தம்ன்ற பிரபந்தத்துல ஒரு பாசுரம் இருக்கு. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தராக நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய கண்ணை தொடுவுண் அப்போந்து இவரே துவன் கூன் கூத்தினை ஆடினை கூத்து அடவாயம் கொம்பினுக்கே அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கு. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் ஒரு நாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும் ஆசைப்பட்டாலாம். திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நடுநடுவுல உபச்சாரங்கள் பண்ணணும் இல்லையோ. தூபத்தை சமர்ப்பிச்சாள். தூபம் ஆன உடனே தீபத்தை சமர்ப்பிக்கணும். தீபத்தை சமர்ப்பிக்கிற சமயத்துல அந்த பெருமாளே காணமா. பெருமாளை காணமே திகச்சு நிற்கிறார்கள். கையில அவாவா மாலையை வச்சு நிற்கிறாளாம் பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் மாலையை சாத்தணும்னு கையில மாலை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. பெருமாளையே காணும். பெருமாள் எங்கடா போயிட்டே இருந்தார். நம்மாழ்வார் சொன்னார் அவர் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிட்டார். அந்த வெண்ணையை களவு கண்டு உண்ணவும் தன்னுடைய மாமன் மகள் நப்பெண்ணை பிராட்டியை விவாகம் செய்து கொள்ளணும்னு ஆசையினால அவன் கீழே இறங்கி வந்துட்டான்னு சொல்றார். அந்த மாதிரி அந்த நித்தியசூரிகள் எப்படி ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு எப்பொழுதுமே அவ வந்து சதா பசியந்தி சூரையகான்னு சொல்லி வேதம் சொல்ற மாதிரி சதா தரிசனம் பண்ணிட்டு அந்த பெருமாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியத்தை அவ பண்ணிட்டே இருக்காளோ அங்க திருவஞ்சன கைங்கரியம் சொன்னாலும் இல்லையோ. அந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை எப்பவும் அவ பண்ற மாதிரி பூலோகவாசிகளான நாம் கூட வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு திருவேங்கடமுடையானுக்கு எந்த விதமான மாசு மறு இல்லாத கூடிய அந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்யணும்ன்ற அந்த பிரார்த்தனையோட இருக்காராம் பூலோகவாசிகளும். நல்கியால் என்னை கொண்டருளேன்னு இவாள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெருமாள் எதிரில அவ வந்து பூலோகவாசிகளும் வந்து கொண்டிருக்காளாம். அப்பேற்பட்ட ஒரு மகிமையோடு கூடினவன் திருவேங்கடமுடையான். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையானாக இங்க வந்திருக்கான் பெருமாள் வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பொழிய விட்ட இடம்னு சொன்னா நம்ம பூர்வாச்சாரியார். இந்த பூலோகத்துல எத்தனையோ திருக்கோயில்கள் உண்டு, எத்தனையோ திவிதேசங்கள் இருக்கு. 108 திவிதேசங்கள்ல 106 திவிதேசம் இந்த பூலோகத்தில் இருக்கு. 2 திவிதேசங்கள் தான், ஒன்று ஸ்ரீவைகுண்டம் இன்னொன்று திருப்பார்கடல். இந்த கண்ணால் நாம் பார்க்க முடியாது. ஆக இந்த 106 திவிதேசங்களில் முதல் திவிதேசமாக நாம் சொல்றது எதுன்னா திருப்பதி மலைதானா. ஏன்னா மேலேந்து கீழே இறங்கி வந்தது இந்த இடத்துல தான் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் சொல்கிறார். ஆக நேர கீழே இறங்கி வந்து அப்படி பூலோகத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் சனிச்சுட்டான். ஆக அர்ச்சாவதாரத்திற்கே முதல் முதல் பொற்கால பொலிய விட்ட இடமாக இந்த திருப்பதி மலை இருக்கிறபடினால அப்பேற்பட்ட இந்த திருவேங்கடமுடையானை முதல்ல சொல்லி அதற்கு பிறகு இங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பத்தி இவர் ஸ்மரிக்கிறார். அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையானை நினைத்த அழ்வார். அந்த திருவேங்கடமுடையான் தானே சேவை சாதிக்கிறான். ஆக அரங்கநகர் அப்பனாக ரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கிறவனும் திருவேங்கடமுடையானும் ரெண்டு பேரும் ஒத்தர்தான், வேற வேற கிடையாதுன்னு சொல்றதுக்காக அந்த திருவேங்கடமுடையானே இங்க வந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல வந்து சயனிச்சுட்டான் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமில்ல, அந்த திருவேங்கடமுடையான் வடக்கு திருவாசலாலே வந்து ஸ்ரீரங்கத்து உள்ளுக்குள்ள பூந்துட்டான்னு சுவாரஸ்யமாக நம்முடைய பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணால். அப்படி இருக்கிற அந்த அரங்கரகரப்பன் இருக்கானே, அந்த அரங்கரகரப்பனுடைய அந்த அழகான அந்த திரு கமல பாதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாதங்களுடைய அந்த வைபவத்தை விசேஷமாக ஆழ்வார் இங்கு அனுபவிக்கிறார். இந்த முதல் பாசுரம் அந்த அரங்கரகரப்பனுடைய திருப்பாத வர்ணனமாக அமைஞ்சிருக்கு. அதாவது எம்பெருமானுக்கு நாம் அத்தனை பேரும் சேஷபூதராக இருக்கின்றோம். அதாவது அடியவர்களாக இருக்கிறோம். அப்படி அடியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு எப்பவுமே தஞ்சம். ஆகவே அதாவது
சின்ன குழந்தை தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தைக்கு பசி ஆறணும்னா தாயினுடைய அந்த திவ்ய தாயினுடைய அந்த அவயவங்களில் எந்த அவயவம் அவருடைய அந்த பசியை ஆத்துமோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் ஒழுன்று கொண்டிருக்கிற நம் போன்றவர் அத்தனை பேருக்கும் நம்முடைய சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது எதுன்னு சொன்னால் அந்த எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்களில் திருவடிதான் அந்த காரியத்தை பண்ணுறதான. அப்படின்னால பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தைக்கு எந்த அவயவம் அதனுடைய பசியை ஆற்றுமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்களில் நம்முடைய சேத்தனர்களாகிய நம்முடைய பக்தர்களாகிய நம்முடைய அத்தனை தாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடைய திருவடியானபடினால அப்பேற்பட்ட திருவடியை ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்றார் முதல் பாசுரத்துல. இதை அடியார் சொல்லும் பொழுது முதல்ல நம்முடைய பூர்வாச்சாரியால் அழகாக அந்த திருவடிகளை எம்பெருமானுடைய திருவடிகளை வியாக்கியா அதாவது ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கா. அதிலும் குறிப்பாக ஸ்ரீ பராசர பட்டர் எம்பெருமான தியானம் பண்ண உடனேயே அவருடைய திவ்ய அவயவங்கள் ஒன்றுன்னா தெரியுதுதான் பராசர பட்டருக்கு. அது அப்படி தெரிவிச்ச ஏகைகஸ்மின் பரமம் அயவே பரமம் அவயவே அனந்த சௌந்தரிய மக்னம் சர்வம் திரட்சியே கதம். எல்லாத்தையும் என்னால் எப்படி சேவிக்க முடியும் அப்படின்னு அவர் அப்படியே திகைச்சு போயிடுறார், திகைச்சு போய் நிற்கிறார். ஆக எம்பெருமானுடைய திருமேனியில தென்படுகிற ஒவ்வொரு அவயவுமே அவர் அப்படியே ஆகர்ஷிக்கின்றன பட்டரை. பட்டர் சுவாமி அப்படி பார்த்து என்னால எந்த திவ்ய அவயவத்தையும் பூர்த்தியா பார்க்க முடியலையே, இது என்ன இது, அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியில அப்படியே அழகு அப்படியே பாஞ்சின் இருக்க அழகு அப்படியே பிரகாசிக்கிறது, எந்த அவயவத்தை நான் பேசுவேன், எந்த அவயவத்தை பேசாமல் விட்டுடுவேன், என்னால முடியலையே அப்படின்னு அவர் தவிக்கிற சமயத்துல அவர் என்ன பண்றாராம், அதாவது ஒவ்வொரு நம்முடைய சரீரத்துல ஒரு அவயவம் அழகா இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து சௌந்தரியம்னு சொல்லுவா. சௌந்தரியம்னா அழகுன்னு அர்த்தம், லாவண்யம்னாலும் அழகுன்னு அர்த்தம். ஆனால் அந்த சௌந்தரியம் என்பதானது நம்முடைய அவயவத்துல இந்த அவயவம் அழகா இருக்கு இந்த அவயவம் அழகா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் சௌந்தரியம்னு பேரு. உடம்பு முழுக்க ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு லாவண்யம்னு பேரு. ஆக லாவண்யம் என்பது சமுதாய சோபை, சௌந்தரியம் என்பது அவயவ சோபை. ஆக ஒவ்வொரு அவயவமும் அழகா இருந்தா அதுக்கு பேர் சௌந்தரியம்னு பேரு. ஆக அரங்கநகர் அப்பனுடைய அதாவது ரங்கநாத பெருமாளுடைய ஒவ்வொரு திருமேனிய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தை தரிசனம் பண்ணோம்னா என்ன பண்றது புரியலையா. ஆக அந்த லாவண்யம் என்ற ஒரு ஓடத்தை வச்சுண்டு லாவண்யமாகிய ஓடத்தை கொண்டு எம்பெருமானுடைய அந்த ஒவ்வொரு அவயவத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகை அனுபவிச்சார் ஸ்ரீ பராசர பட்டர். அந்த மாதிரி இங்கேயும் அந்த எம்பெருமானுடைய அரங்கநகர் அப்பனுடைய அந்த ஒவ்வொரு அவயவத்தினுடைய அந்த அழக தன்னுடைய அந்த லாவண்யம்ன்ற அந்த எம்பெருமானுடைய அந்த லாவண்யமாகிய ஓரத்தை கொண்டு அனுபவிக்க ஆசைப்படுகிறார் திருப்பான ஆழ்வார். அந்த வகையில அந்த எம்பெருமானுடைய அந்த சௌந்தரியத்துல அதாவது திருப்பாதங்களுடைய அழகை இப்ப இந்த பாசுரத்துல அனுபவிக்கிறார். அதாவது இது எப்படி இருக்குன்னார் அடியனுடைய ஆச்சாரியன் அடியனுக்கு பரசமர்ப்பணம் பண்ண ஆச்சாரியன் வில்லிவரம் ஸ்ரீமதி அழிசிங்கர் அழகாக சொன்னார். அதாவது ஒரு சாப்பாட்டு ரசிகன் அவர், சாப்பாட்டு பிரியன் அவர், சாப்பிட உட்காண்டான் நுனிவாழை இலை பரிமாறப்பட்டிருக்கு, அந்த நுனிவாழை இலையில அவருக்கு சாப்பிட சாதிச்சா அவர் சாப்பிட்டு சமயத்துல ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்து வாயில போட்டுட்டார், ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்கேன்னு அதே பின்னையும் கொஞ்சம் வாங்கி போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறவர். அவர் சாப்பிட சாய்க்கிறவர் சொன்னார், சுவாமி இன்னும் நிறைய வஸ்துக்கள் இருக்கு, இதை விட சுவாரஸ்யமா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் அப்படின்னார். ஐயோ எனக்கு வயிறு ரொம்ப எடுத்தேன்னார். இல்ல சுவாமி கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் அதையும் தேவை அம்சம் வேணும் சாப்பிடணும்னு சொல்லி மேல மேல அவர் சந்தோஷமாக இவர் சாப்பிடும் அளவுக்கு அவர் பரிமாறிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த சாப்பாட்டு பிரியர் எப்படி சந்தோஷப்படுவாரோ, சாப்பாட்டு பிரியருக்கே சாப்பாடு விஷயத்துல இவ்வளவு ருசி இருந்தா அது எம்பெருமானுடைய விஷயத்துல அவருடைய திவ்ய அவயவங்களுடைய அந்த அந்த சௌந்தரிய விஷயத்துல சொல்லணுமா அப்படின்னு ஒரு உதாரணத்தை ஒரு பிரமாணமாக அழகாக அடியருடைய ஆச்சாரியன் அருளி செஞ்சிருக்கார். அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானுடைய திருவடியை ஆரம்பிச்சு இந்த அமரநாதிபிரான் பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. திருமுடியிலிருந்து அதாவது கிரீடத்திலே இருந்து திருவடி வரையில் ஸ்தோத்திரம் பண்றது ஒரு வகை.
அதே மாதிரி திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும் ஸ்தோத்திரம் பண்ணது மற்றொரு வகை. இத பிரம்மா பெருமான ஸ்தோத்திரம் பண்ற சமயத்துல திருமுடியிலிருந்து திருவடி வரையில் ஸ்தோத்திரம் பண்றான் பிரம்மதேவன். கிரீட்ட கேயூரக ரத்ன குண்டலம்னு ஆரம்பிச்சு அவன் பிரம்மாவுடைய ஸ்துதி, எம்பெருமானுடைய கிரீடம், அதாவது திரு அபிஷேகம்னு சம்பிரதாயத்தில் சொல்லுவா கிரீடத்தை. ஆனால் எம்பெருமானுடைய திரு அபிஷேகம் ஆரம்பிச்சு திருவடி வரையில் பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்றான். அதைதான் சுவாமி தேசிகன் கூட மெய்விரத மான்மியம்ன்ற தன்னுடைய பிரபந்தத்துல இரு பரிதி இய இந்த மகுடமும்னு ஆரம்பிச்சு திருமுடியிலேருந்து அவர் ஸ்தோத்திரம் பண்றார். அப்படியே ஒரு ஒரு வகை இருக்கு. ஆக எம்பெருமானுடைய அரங்கரகரப்பனுடைய அந்த திருவடியே இங்க அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள்ளன ஒக்கின்றதேன்னு சொல்லி அந்த கமல பாதத்தை இங்க அழகாக சொல்றார். அப்படி அந்த பாதம் எப்படி இருக்குன்னா, ஆதித்ய சந்நிதியில் அலரும் தாமரை பூ போலே ஆசிரிதர்கள் சந்நிதியில் மலருமாய் திருவடிகள். அதாவது சூரியனை பார்த்த உடனே தாமர புஷ்பம் எப்படி மலருமோ அந்த மாதிரி தன்னை ஆசிரியிக்கின்ற தன்னிடம் விசுவாசத்தோட மகாவிஸ்வாசத்தோட இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அவர்களை பார்த்த உடனேயே எம்பெருமானுடைய திருவடியாகிய தாமரை பூ மலருதான். ஆக எம்பெருமானுடைய திருவடிகளாகிய தாமரை பூ எப்பொழுது மலரும்னா, ஆசிரிதர்களுடைய சந்நிதியில், அதாவது அவனை ஆசிரியிக்கிறவாளை பார்த்த உடனேயே இந்த திருவடிகள் ஆகிய தாமரையும் மலர்ந்து மலரும் சொல்றா நம்ம பூர்வாச்சாரியாள். ஏன்னா எம்பெருமானுடைய அந்த திருவடி எப்பேற்பட்டதுன்னா, சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்துல ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய அந்த திருக்கமல பாதம் எப்படி இருக்குன்னா, பாவனத்துவ போக்யத்வங்களாலே சுபாசிரயங்களான திருவடிகள் திருவுக்கு லீலா கமலம் போலே இருக்கிற பாதம் என்ன உமாம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. அதாவது எம்பெருமானுடைய பாதம் திருவடிகள் எப்படி இருக்குன்னா, பாவனத்துவே சதி போக்யத்துவம்னு சொல்றார். அதாவது பரம பாவனமா இருக்கு எம்பெருமானுடைய திருவடி, பரம போக்யமா இருக்கு எம்பெருமானுடைய திருவடி. உலகத்துல பாவனமா இருக்கிறது எதுவோ அது போக்யமாக இருக்காது, எது போக்யமா இருக்கோ அது பாவனமாக இருக்காது. அதாவது பாவனமா ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது எதுன்னா, நாம் வந்து பஞ்சகவியம் கூட்டி கொடுக்குறோம், அதாவது ஆத்துல பொண்ணு பிரசவிச்சிருந்தா அந்த தீர்த்து கழிஞ்ச அன்னைக்கு என்னைக்கு போறதோ அன்னி தினம் பஞ்சகவியம் கூட்டி கொடுக்குதுன்னு ஒண்ணு உண்டு. அதாவது கோமூத்திரம், அதோட கொஞ்சம் இந்த துளி போற அந்த சாணி, துளி போற வாழைப்பழம், அந்த வஸ்துக்களை அஞ்சு வஸ்துக்களை தேர் அந்த அப்படி அஞ்சு வஸ்துக்களை சேர்த்து குறைச்சு மந்திரங்களை சொல்லி அந்த பஞ்சகவியம் கூட்டி கூடுறது ஒரு வழக்கம் உண்டு நம்மிடையே இருக்கு. அந்த பஞ்சகவியம் ரொம்ப பாவனமான வஸ்து தான். ஆனா அந்த பஞ்சகவியத்தை சுவாமி தேவள் அடிய ராத்திரி வேணும், ஒரு டம்ளர் பஞ்சகவியம் தேவள் தரணும், இப்போ நான் ரொம்ப நாள் வேண்டின்னு இருக்கேன், அவசியம் எங்க ஆத்துக்கு தேவள் ஏழணும்னு ஒரு சுவாமியை கூப்பிட்டா அந்த சுவாமி இவர் இருக்கிற தெரு பக்கமே வரமாட்டார் அதுக்கப்புறம். ஏன்னா ஒரு கிளாஸ் பஞ்சகவியத்தை யாராவது அப்படியே சாப்பிட முடியுமா? பஞ்சகவியம் பாவனமாக தான் இருக்கு, பரம பரிசுத்தம் தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த பஞ்சகவியம்ன்றது போக்யமாக இருக்காது. ஆக எது எது பாவனமாக இருக்குமோ அது போக்யமாக இருக்காது. உலகத்தில் எத்தனையோ பேர் அந்த குடி பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கார்கள். அவர்கள் அந்த வஸ்துவை குடிக்கிற அந்த வஸ்துவை ரொம்ப ரொம்ப போக்யமாக அனுபவிக்கிறார்கள். அந்த போக்யமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு போக்யமாக அது இருக்கக்கூடிய அந்த நிஜமாக அது பரம பாவனமா கிடையாது. ஆக லோகத்தார் எதை பரம போக்கியம் என்று எண்ணுகிறார்களோ அந்த போக்கியமா இருப்பது பாவனமாக அமையாது. பாவனமாக இருக்கிற அந்த பஞ்சகவியம் போக்கியமாக அமையல. ஆகவே பாவனமாக இருப்பது போக்கியமாக இருக்காது, போக்கியமாக இருப்பது பாவனமாக இருக்காது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடி பாதங்க அந்த கமலம் இருக்க, திருக்கமல பாதம் இருக்க, அது பாவனமாகவும் இருக்கு அதே சமயத்துல போக்கியமாகவும் இருக்குன்னு சுவாரஸ்யமாக சுவாமி தேசிகன் தன்னுடைய வியாக்கியானத்துல ரொம்ப அழகாக இங்கே சாதிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருவடிகள், அப்பேற்பட்ட அந்த திருவடிகளால்தானே அகல்யனுடைய அந்த சாபத்தை போக்கி அவளை வந்து கல்லா இருந்த அவளை அந்த ஒரு உயிர் பெற்று ஒரு பெண்ணாக அந்த கௌதமருடைய பத்தினி அகல்யை எழுந்த விற்பாந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட அகல்யனுடைய சாபத்தை போக்கடித்த திருவடி அல்லவா எம்பெருமானுடைய திருவடி. ஆக அது மாத்திரம் இல்ல,
அப்பேற்பட்ட அந்த திருவடிகள் செஞ்ச காரியங்கள் எத்தனையோ, அதையெல்லாம் இங்க நம்முடைய பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக அனுபவிக்கிறார்கள். மற்றொரு விஷயம், சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழி பாட ஆரம்பித்தார். ஒரு 100 பாசுரங்கள் பாடிருக்கார். பெருமாள் பார்த்தார், இந்த ஆழ்வாருக்கு என்ன வேணும், இவருக்கு ஆசைப்படுறது மோட்சம் தானே, அந்த மோட்சத்தை கொடுத்துருவோம், கொடுத்துட்டா இவர் மாதிரி பாடுறத எடுத்துருவார் இல்லையோ, நம்முடைய கோஷ்டியில அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு இவர் வரும்படி பண்ணிவிடலாம் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பித்தானாம். சங்கல்பிச்ச உடனே ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர் தேவர் இதுக்கு என்ன தேவை, மோட்சம் தானே, நான் மோட்சத்தை நான் கொடுக்குறேன், வீடு வீடுன்னா மோட்சம், அந்த வீட்டை நான் கொடுத்துடுறேன்னார் பெருமாள். அந்த வீடு எப்பேற்பட்டது மோட்சம்னா, மா வீடு திரிபாத் விபூதி, இந்த பூலோகம் எப்படி இருக்குமோ, எவ்வளவு விஸ்தாரத்தோடு இருக்குமோ, அதை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஸ்தாரத்தோட இருப்பது ஸ்ரீவைகுண்டம், திரிபாத் விபூதி, அப்பேற்பட்ட பெரிய இடம் அது, மா வீடுன்னார் பெருமாள். அதிலும் நான் இருக்கேன் அங்க, எம் மா வீடு, நான் அங்க இருந்துட்டு இருக்கேன், அழுவரி அழுவீர் பெரிய இடம், நான் இருக்க இடம் அங்க வந்துடும், எம்மா வீடுன்னு சொன்னான் பெருமாள். ஆழ்வாரோ ஒத்துக்கல, எம்மா வீட்டு திரமம் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர் தொல்லை. எம்பெருமானே தேவரையுடைய அந்த செக்கச்சிவேன் இருக்கக்கூடிய அழகான அந்த திருவடி இணைகள் இருக்க, அதை வந்து என் திருவடிக்கு, என்னுடைய திரு சென்னிக்கு, என்னுடைய அந்த சிரசுக்கு நான் அலங்காரமாக வச்சுக்கிறேன் சுவாமி. என் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து என் தலையில தேவருடைய சிரசு, தேவருடைய திருவடி தாமரைகளை தேவர் சேர்க்கணும், உடனே ஒல்லைன்ற ஜட்டித்தி உடனே சேர்க்கணும். என்ன தேவர் என்ன மாதிரி இருக்கிற ஆசிரித்தாள் விஷயத்துல ரொம்ப பரிவும் பாசமும் கொண்டவராச்சே, அதி மூலமே அந்நிதம் கூப்பிட்ட உடனே வேக வேகமாக நீர் வரலையா, அந்த வேகத்துக்கே மங்களம் பாடினாரே புத்தர், பகவத ஸ்வராயை நமகானரே பட்டர், அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் சொன்னாரே, அப்பேற்பட்ட வேகமாக அரை கொலைய தலை கொலைய வந்து கஜேந்திராழ்வானை ரட்சிக்கலையா, கைமா துன்பம் கடிந்த பிதானே. அந்த கைமா, கைமான யானை, தமிழ்ல கைமான யானைக்கு பேரு, பாய்மான குதிரைக்கு பேரு, ஆக கைமா துன்பம் கடிந்த பிதானே, அந்த யானை கஜேந்திராழ்வானுடைய துன்பத்தை தொலைச்ச பெருமானே, அம்மா அடியேன் வேண்டுவது இதே, சுவாமி அடியேன் கேட்டுக்கிறது தேவர்கிட்ட பிரார்த்திக்கிறது இதுன்னா, தேவரையினுடைய திருவடி தாமரைகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் எந்த திருவடி தாமரையே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை ஆசைப்பட்டாரோ அப்படிப்பட்ட திருவடி தாமரைகளை இங்க ஆழ்வார் ஸ்மரிக்கிறார். திருப்பாழ்வார் நம்மாழ்வார் முதல்லயே சொல்லி வச்சுட்டார் எம்பெருமானுடைய திருவடியினுடைய வைபவத்தை, அதை அவர் அவர் காலத்துக்கு பிற்பாடு அவதாரம் பண்ண திருப்பாழ்வார் ரங்கநகர் அப்பன் திருவடி விஷயமாக அனுசந்தானம் பண்ணி திருக்கமல பாதம்னு சொல்லி, அப்பேற்பட்ட திருவடி திருக்கமல பாதம் அல்லவா தேவரையுடைய அந்த பாதம் அப்படின்னு சொல்லி இங்க அனுபவிக்கிறார். வேதங்களுக்கெல்லாம் மேல் சாத்தாய் சர்வாத்மாக்களுக்கும் சாமானிய தெய்வத்தமான பொது என்ற பொன்னங்கடலை பார்த்து உருகாலில் சங்கு உருகாலில் சக்கரம் 10 விரலம் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா அப்படின்னு சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல, அதாவது செல்ல ரகசியத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரந்தம், அதுல பிராப்தி பருவால ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகளை பேர் அப்படிப்பட்டதுன்னா, வேதங்களுக்கெல்லாம் மேல் சாத்தாக இருக்கார், ஆக எல்லா ஆத்மாக்களுக்கும் அவ ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்றதான பொது நின்ற பொன்னங்கடலாக இருக்கார் அப்பேற்பட்ட திருவடியினார். அப்பேற்பட்ட அந்த திருவடியே அப்படியே தியானம் பண்ணிட்டு திருப்பானாழ்வார் இந்த பாடு இந்த பாசுரத்தை பாடுறார். அது மாத்திரமில்ல, அந்த எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டதுன்னா, அது நன்று இது தீது என்று ஐயப்படாதே மது நின்ற தந்துழாய் மார்பன் பொது நின்ற பொன்னங்கடலே தொழுமின் முழு வினைகள் முன்னம் கடலும் முடிந்து. பெய்யாழ்வார் 3 திருவந்தாதின்ற அந்த 3 திருவந்தாதியில அருளி செய்கின்ற அழகான பாசுரம், அது நல்லதா இது கெட்டதான்னு நாம் சந்தேகப்பட்டுண்டே காலத்துக்கு வீணாக்க வேண்டாம், எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடியை நீங்கள்லாம் ஆசிரியுங்கள், அப்பொழுதுதான் நீங்க செஞ்ச பாவம் அத்தனையும் நாசமாய் போய்விடும், கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும்னு ஆழ்வார் திருவடிகளுடைய அந்த பாவனத்துவ பத்தி
பெரியாழ்வார் அழகாக ஒரு பாசுரம் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட திருவடிகள், எம்பெருமானுடைய திருவடிகள் அனுபடினால அப்பேற்பட்ட அந்த திருவடிகள் தான் நமக்கு பரம போக்கியமா இருக்கு, பரம பாவனமா இருக்கு, பரம போக்கியமாவும் இருக்கு. அப்பேற்பட்ட பரம பாவனமான அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை இங்க பெரிய பெருமானுடைய அந்த திருவடிகளை இங்க ஸ்தோத்திரம் பண்றார் திருப்பானாழ்வார். பொதுவாக நம்ம சம்பிரதாயத்துல கோயில் திருமலை பெருமாள் கோயில் இந்த 108 திவிதேசங்கள்ல 3 திவிதேசம் முக்கியம். அது அந்தந்த 3 திவிதேசத்தில் இருக்கிற பெருமானுடைய திருவடிகளை பத்தி சொல்லச்ச, பெரிய பெருமானுடைய திருவடிகளை பத்தி சொல்லச்ச, பொது நின்ற பொன்னங்கடல்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை, அரங்கநகரப்பனுடைய திருவடிகளை பத்தி சொல்றது வழக்கம். அதே மாதிரி பூவார் கடல்கள்னு திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை பத்தி சொல்றது வழக்கம். புயரரு சுடரடின்னு தேவப்பெருமானுடைய திருவடியை பத்தி சொல்றது நம்ம சம்பிரதாயத்துல வழக்கம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருவடிகள்ல நாம் சிரசை புதைத்து அந்த சிரசா எம்பெருமானை நாம் வணங்குவோம். அந்த பெரிய பெருமானுடைய அந்த திருவடிகளே நமக்கு தஞ்சம், திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளே தஞ்சம். பெரிய பெருமானுடைய பொன்னங்கடல்களை அடிபணிந்து, திருவேங்கடமுடையானுடைய பூவார் கடல்களை பணிந்து, தேவப்பெருமானுடைய அந்த துயரடு சுடரடியை பணிந்து இன்றைய தின அந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆச்சாரியால் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்துல தியானம் பண்ணிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.